Vaya burra. சிப்பையா ஓவராய் பழுதுட்டு இருக்க கண்ணு தொடமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி மனைவி பண்றதுன்னு ஒரு சூப்பரான வழியை சொல்ல போறேன். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ்னு. நம்ம வந்து டீட்ஸை வந்து காப்பி பண்றது மூலயமா நம்ம வந்து மனைவி பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம எப்படி மனைவி பண்றதுதான் இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். दोस्तों, मैं सोमी रॉय और मैं अपने फॉलोअर्स के लिए मेरे टेलीग्राम ग्रुप पे एक बहुत बड़ा लकी ड्रॉ अनाउंस करने जा रहा हूँ. ये लकी ड्रॉ चलेगा 15 तारीख से 21 तारीख तक, और इस लकी ड्रॉ के दौरान दो विनर्स को आईफोन जीतने का मौका मिलेगा, एक विनर को $500 जीतने का मौका मिलेगा, और पांच विनर्स को मिलेगा $100 ईच जीतने का मौका. तो वेट किस बात का कर रहे हो, तुरंत डिस्क्रिप्शन बॉक्स चेकआउट करो और वहां पे जो लिंक है लिंक को टैप करो, मेरा टेलीग्राम ग्रुप ज्वाइन करो और पार्टिसिपेट करो इस लकी ड्रॉ में. गुड लक. ஹாய் மை டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க. இது வந்து சம் டெக்னிக்கல் இஷ்யூவால வந்து இந்த வீடியோ டிலீட் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நாங்கள் ரீஅப்லோட் பண்றோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை வந்து ரீஅப்லோட் பண்ணுங்கன்ட்டு. ஸோ அதனால நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த பிராங்க் எப்படி இருக்குன்னு பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏய் நாயே, என்ன வசதி இருந்தா வர வர. என்ன விஷயம்? பெரிய சர்ப்ரைஸ் அதெல்லாம் செய்ய மாட்டே. என்ன சர்ப்ரைஸ்? இதோ மச்சான், உனக்காக நான் வந்து. சரி உட்காரலாம் வா. இரு இரு, எதுக்கு இப்ப அவசரப்படுற? ஒரு நிமிஷம் இரு, சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. சரி, நீ டயர்டா இருக்கு. இல்ல, அவர் சொல்றது கேக்குறே இல்லையா? ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாத. நீ சர்ப்ரைஸ் என்ன சர்ப்ரைஸ் பார்க்க போற? ஒரு நிமிஷம், யாரா இங்க? யாரா இங்க இருந்து வராங்க? யாரு? ஆக்சுவலா இவங்க ரிலேஷன். நடக்கிற சங்கத்தை சேர்ந்தவங்க. ஆக்சுவலா நான் ஒரு மொரட்டு சிங்கிள். நினைக்கிறீங்க அப்புறம் ஓகேவா? லவ் பத்தி இவ்வளவு சொல்றீங்க, ஆனா லவ் பத்தி நான் நல்லா சொல்ல கவிதைலாம் எழுதுவாங்க. கவிதை எழுதுவாங்க? இல்ல இல்ல, அந்த அந்த கெட்ட பழக்கம் இல்ல. சின்ன வயசுல இருந்த அந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் இல்ல. பொண்ணை பார்த்தாலே அப்படியே நவுந்து போயிட்டேன் நான். இப்ப கூட பாருங்க, நீங்க எங்க நிக்கிறேன், நான் எங்க நிக்கிறேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. லோகியா? லோகி யாரு? லோகி வந்து என்னோட ரிலேட்டிவ் தான். ரிலேட்டிவா? அவனை விட்டு நான் போயிட்டேன். அது இல்லைங்க, அது கருமா, அதெல்லாம் இருக்குங்க. லவ் பண்ணிக்கிட்டு பின்ன அப்புறமா நைட்டுக்கு யாருன்னா செகண்ட் கால் வந்தா அப்புறம் அந்த பொண்ணை சந்தேகப்பட்டு, இல்லை அந்த பொண்ணு நம்மளை சந்தேகப்பட்டு, அப்புறம் நீ என்கிட்ட பேச மாட்டியா, என்கிட்ட இது பண்ண மாட்டியா அப்படின்ட்டு. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். நீ யாரா லவ் பண்றேன்னு சொல்லு, லவ் பண்ணலன்னு சொல்லி யார் சொல்லுங்க, நான் அவனா சேர்த்து வைக்கிறேன் அவர் கூட. உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றீங்க? சரி, பிரிச்சு வைக்கிறேன் நான்.
பின்ன யாரும் சொல்ல மாட்டீங்களா? பண்ணவே இல்ல, அதுங்கள பிரிச்சு வைக்கிறேன்னு சொன்னேன். போஸ்ட் பண்ணாலும் அது நீங்களே பிரிஞ்சிருவீங்க எப்படி ஒரு ரெண்டு வாரத்துல, அது ஒரு விஷயம். இல்லை இப்போ லவ் அப்படிதான் போயிட்டு இருக்கு, அதுக்கு வேலிடிட்டே இல்லை. ஸோ அதனால சொல்றேன் நான், இன்னைக்கு சேர்த்தா நாளைக்கு பாலுன்ற மாதிரி, இன்னைக்கு லவ் பண்ணா நாளைக்கு பிரேக்கப் அந்த மாதிரி இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? ஐ லவ் யூ. இங்க பண்ற பிராங்க் ஷோ, நீங்க கேர்ள்ஸ் கிட்ட பேசுற விதம், இப்ப என்கிட்ட பேசுனது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை இப்ப நான் லவ் பண்றேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி போயிட்டு வாங்க அப்படின்ற நான். என்னங்க, இப்ப நான் வந்து உங்களை லவ் பண்றேன், நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், நீங்க எல்லாமே நல்லா இருக்க முடியாது, அப்ப செத்துருங்க. நான் இல்லாம எப்படிங்க இருக்க முடியாதுன்றீங்க? நான் ஜஸ்ட் இப்பதான் பாக்குறீங்க, அதுக்கு நான் இல்லாம இருக்க முடியாது. உனக்காக நான் உயிரை கொடுப்பேன். இது ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல, பட் நான் என்ன லவ் பண்றீங்களா? நீங்க கிளம்புறேன். பைத்தியமாயிருங்க, கரெக்டா இருப்பீங்க. ஓகேவா, லைஃப்ல ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணுங்க, உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும், அந்த கோல் அச்சீவ் பண்ணுங்க. இப்ப இருக்க கோல் நீங்கதான். சரி கண்ணாடி கொடுங்களேன், நான் கிளம்புறேன். நான் இல்ல, உனக்கு புரியுதா புரியல? நீ ஏன் இப்படி பண்ண? எவ்வளவு நேரமா வந்து நான் ஒரு பொண்ணு அங்க இருந்து வந்து இவ்வளவு தூரம் தங்க, ஏன் அங்க இருந்து வந்தீங்க? ஏன் வந்து நானா அதான் கேக்குறேன். எனக்கே யார் வர சொன்னது? உனக்காக தான் வரேன் சொல்றல்ல. யாருங்க நீங்க? எனக்கே ஏங்க வந்தீங்க? என்னங்க திருந்து அண்ணன் மாதிரி மாறிடுறீங்க, சிரிக்கிறீங்க, அடிக்கிறீங்க, என்னாச்சு? வீட்டுக்கு போங்க, இதெல்லாம் சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு அஃபெக்ஷன் தான். அதெல்லாம் என்ன அழுவுறீங்களா? அழாதீங்க, அழாதீங்க, அழாதீங்க. கடலை மிட்டாய் வாங்கி தர அழாதீங்க. தயவு செய்து எல்லாத்தையுமே நீ வந்து விளையாட்டவே பேசிட்டு இருக்க. நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். கத்துறீங்க, அவன் வந்துட போறாங்க, நான் தப்பா நினைச்சுக்க போறேன். அப்புறமா நான் லவ் பண்றேன். லவ் பண்றேன், லவ் பண்றேன், அவ்வளவுதான். சரிங்க, இதுக்கு அப்புறம் நீ வந்து என்ன? நான் அவங்க சொல்றேன், சரி காட்டுங்க. நான் உன்னதான் நான் லவ் பண்றேன், நீ என்ன அவங்க கிட்ட சொல்றேங்கிறது? நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ண, அவ்வளவுதான். இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன். என்ன லவ் பண்றதும் கல்யாணம் பண்றதும் சூசைட் பண்றது சமங்க. மியூசிக் பண்ணிக்கோங்களேன், டைம்லாம் மிச்சமாகல, அதெல்லாம் சொல்கிறேன்.
தப்பா நினைச்சுக்காதீங்க நான் சொல்றேன்ட்டு, எனக்கு அந்த ஐடியா இல்லை. நான் நினைச்சேன் நல்லா, உங்களுக்கு என்ன நல்லா இருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் என்ன என்ன மாதிரி எதுக்கு ஏன் உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க? அதனால தான் நான் சொல்கிறேன் நான். ஓகேவா, உங்களுக்கும் ஒரு நல்ல லைஃப் இருக்குது, நல்லா இருங்க. எங்கே இருந்தாலும் நீடோடிக்கு வாழ்க, பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க. ஓகே, சரி காட்டுங்க அந்த கண்ணாடி. லூஸ் மாரி பண்ணிடுறேன். எவ்வளோ அந்த கண்ணாடி கண்ணாடி என்ன உனக்கு கண்ணாடி கண்ணாடி கண்ணாடின்னு கேட்டுகிட்டே இருக்க. சரி காட்டுங்க, பார்க்க நல்லா அழகாக இருக்கீங்க, க்யூட்டாக இருக்கீங்க, காட்டுங்க. சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கீங்க, சும்மா சொன்ன உங்கள் சந்தோஷத்துக்காக, அதுக்கு நீ டக்கு நம்பிட வேண்டியதா? ஏன் கண்ணாடி பார்க்குற பழக்கம் இல்லையா? இல்லைங்க, நீ இப்போ நீ சொல்லலன்னா வீட்டுக்கு போக மாட்டேன். ஏன் நான் சொல்கிறேன், கையை பார்வைப்பே கிழிச்சு போனாங்க. கிழிச்சுக்கோங்க எதுக்கு? நீங்களாம் எப்பயோ போக வேண்டியது ஒன்று இல்லை. ஏன் அந்த அழகான அந்த கையை ஏன் கிழிச்சிக்கிறீங்கன்ற? ஆல்ரெடி நாலஞ்சு கிழிச்சிக்கிறீங்க, எத்தனை பேர் லவ் பண்ணீங்க? இல்லை ஆல்ரெடி போட்டிருக்கேன். வளையல் உடஞ்சிச்சா? இல்லை நீ பேசின பேச்சு யாரெல்லாம் போட்டாங்களோ நினச்சிக்கலாம் எங்கள் கையில். சரி ஒரு சிஸ்டர் அட்ஜஸ்ட் பண்ண தங்கச்சி காட்டுங்க. கேட்டுட்டுருக்குறேன், அதுக்கப்புறம் பிராங்க்ங்கிற அவங்க கிட்ட கேட்குறாங்க. நீங்க இப்போ ஏங்க அடிச்சிங்க? லவ் பண்ணுற ஐடியா இல்லைங்க. இல்லைங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நான் எனக்கு லவ் வர்றதுங்க, நான் தலையில் சிம்பு ஃபேன். நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேங்க. லவ் வந்தாலும் லவ் பண்ணியிருக்காரா பிரேக்கப் பயிற்சி பார்த்தீங்களா? அதனால எனக்கு ஃபோன் பண்ணுங்க, காட்டுங்க கண்ணாடி கொஞ்சம் காட்டுங்களேன். பாரு நாளைக்கு நீ எனக்கு ஏதாவது பார்க்குற மாதிரி நியூஸ் தான் வரப்போ தான், அப்போ வந்து நான் மிஸ் பண்ணிட்டு நீ ஃபீல் பண்ணுவேன். பரவாயில்ல, பாலிமர் நியூஸ் தானே, வேல்ராஜ் பேசுவார். பார்க்கவே பரிதாபம் இருக்கும் இந்த பெண் தான் டிசம்பர் வந்து அறிந்து விட்டார், பிரபல யூடியூபர் கைது. லவ் பண்ணி வந்து நீ ஓகே சொல்லு சொல்லு அப்படின்னு உன்ட்ட கேட்க. ஓகே ஓகே கரெக்ட் தான், ஓகே தான் சொல்லும். ஓகே கண்மணி சொல்லு. நோ நோ கண்மணி, நான் வந்து எங்கள் வீட்டில் இப்போ பேசிட்டு. சரி ஓகே, சரி காட்டுங்க, சொல்லிட்டேன் கிளம்பிட்டா. என்ன ஓகே? என்ன ஓகேண்ணா? சத்தியமா தெரியாது, அதனாலதான் பேசிட்டு இருந்தேன். ஹலோ, எங்கடா இருக்க? எங்கள் வருஷம் சொன்னா அவன் ஓகே சொன்னா எனக்கு ஓகே தாங்க, தாராளமா ஓகே. அவன் ஓகே சொன்னா எனக்கு ஓகே தான். ஓகே ஓகே, எங்க வா நாய், எங்க வாயா, எங்க போனன்ட்டு போனீங்க வா, என்ன முடிஞ்சிச்சா, இங்க வாயா, என்ன என்ன நான் சொல்றேன் தெரியுங்க வாயா, இல்லைங்க வா. உன் தங்கச்சி தானே சொன்னா? உங்களை தங்கச்சி தான் சொல்லல, ரிலேஷன். சரி ஓகே, ஏதோ ஒன்று விடுங்க. அப்போ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லுங்கிறாங்க, யாரு அவங்க? ஓகே சொல்லுங்க. ஏய் செருப்பால் அடி பண்ணா, ஓகே தானா? இல்லை செவ்வால என்ன சொல்ல மாட்டியா? நேத்துதான் வந்ததுன்னு சொன்னல, வந்துட்டு ரொம்ப ஆட முடியும். நேத்தா வந்ததா? ஏன் உன்னால என்ன வயிறுல பிரச்சனையா? என்ன விளையாடுறீங்களா ரெண்டு பேரும்? மச்சா நீ அவனுக்கு அண்ணனா இல்லனா வேற என்ன வாடா, கேஸ்ட் பிரச்சனை பாக்குறியா? கேஸ்ட்லாம் இல்ல மச்சா, டிவிடி இல்லையா எங்க வீட்டுல, அவர் என்னத்த கேஸ்ட் பிரச்சனை பாக்க போற? என்னடா பிரச்சனை உனக்கு? அந்த பொண்ணு தான் சொல்லுதுனா அதுக்கு அறிவு இல்ல. அவள் லாங்ல இருந்து வந்திருக்கு, தனியா தனியா வந்திருக்க. ஏன் ட்ரெயின்ல யாருமே வரலையா? மட்டும் தான் வந்து சொல்லி புரியவேடா, அதுதான் லூஸ் மாதிரி பேசுனா, மூஞ்ச பத்தி எல்லாம் மூஞ்சி ரெலி மாதிரி காட்டுமா காட்டுமா.
இந்த மூஞ்சி வந்து உன்கிட்ட ப்ரோபோஸ் பண்றதே பெரிய விஷயம் இல்ல விளாடி பரவாயில்ல இந்த மூஞ்சி யார் ப்ரோபோஸ் பண்ண சொன்ன சாரி மன்னிச்சிருங்க சரி இப்போ ஏன் இப்போ அழுதுங்க நினைக்கிறேன்னா தண்ணி தான் என்னடா என்னாச்சா அந்த பொண்ணுக்கு தெரியலையா இப்போ என்ன ஆ நம்ம ப்ராக் பண்ணுறதுக்கு தான் இங்கே வர சொல்லணும் நம்ம ப்ராக் பண்ணுறதுக்கு தான் இங்கே வர சொல்லணும் இப்போலாம் வந்துட்டு வழக்கத்துக்கு மாறா இன்றைக்கி நம்ம மனோவை கலாய்க்க போகிறோம் இவங்களை வச்சு தான் நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம் நம்ம பேர் கேமரா என்ன சொன்னீங்க பிராங்க் பண்ண நிஜமா தான்டா இவங்க யாரு இவங்க ஆல்ரெடி பிராங்க் பண்றவங்க சோ அதனால ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு எனக்கு வரல ட்ரை பண்ணானே இடையில இடையில கவுண்ட் அங்க பாரு கேமரா இருக்கு அங்க பாரு யாரு செட்டிங்க சூப்பரா பண்ணீங்க நல்லா பண்ணீங்க நல்லா ட்ரை பண்ணீங்க ஓகேவா சரி ஓகே எப்பவுமே நான் தான் நம்ம தான் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவோம் பிராங்க் பண்ணிட்டு ஓகே நீங்களும் சொல்லுங்க சேர்ந்து ஓகேவா வாயமுரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே